இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதிகமானவர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஓய்வூதியம் பெறும் காரணத்தினால் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வகைப்பாடு வந்து ஏற்கப்படாத விண்ணப்பம் இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுபவர் உள்ளனர் அந்த மாதிரி சோகம். உங்களுடைய ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஷோ ஆகும். ஏற்கப்படாத விண்ணப்பம் வந்துட்டு குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுபவர் உள்ளனர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப நபர்கள் வந்து ஓய்வூதியம் பெறல, அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. இதற்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களாக யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணும். அதில் வயதானவர்கள் இருந்தால் அவங்களுடைய பேர் வந்து ஓய்வூதியத்திற்கான பட்டியலில் இருக்கானு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னா மேல்முறை செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஓய்வூதியம் பெறுபவர் யாரும் இல்லைன்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஆன்லைனில் செக் பண்ணி ஓய்வூதியம் பெறுவராக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 21 வயதுக்கு மேல் இருக்கும் பெண்களும் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட ரேஷன் கார்டில் வயதானவர்கள் இருந்தால் அவங்களோட நேம் வந்து ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதை ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். இதை செக் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு NSAPNICன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்னு ஒரு வெப்சைட் ஷோகும். இதில் பாட்டனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேட் டேஷ்போர்ட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு உங்களோடய ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ண பிறகு ஸ்கீம் நேம் இருக்கும், ஆல் சென்டர் ஸ்கீம்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா IGNOAPS அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷனல் விடோ பென்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கும். இந்த 3 ஸ்கீம்லேயும் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது ஏரியா ரூலராக அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்க. கேப்சா டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக எவ்வளோ பெனிஃபிஷியரி இருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் இருக்கும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம் ஸ்கீம் நேம், அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பெனிஃபிஷியரி இருக்காங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டோட்டல் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்க வந்து சப் டிஸ்ட்ரிக் ஆர் முனிசிபாலிட்டியோட நேம் ஷோ ஆகும். உங்களுடைய தாலுக்கு எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து வில்லேஜ் நேம் அல்லது வார்டு நேம் ஷோ ஆகும். உங்களுடைய வில்லேஜ் எதுவாக அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணுறேன். உங்களுடைய வில்லேஜில் யாரெல்லாம் இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்களோட நேம் எல்லாமே ஷோ ஆகும். சேங்ஷன் ஆர்டர் இருக்கும், பெனிஃபிஷியரியோட நேம், அவங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம், அவங்களுக்கான ஏஜ், ஸ்கீமுடைய நேம் இருக்கும், அவங்க பேங்க் அக்கௌண்ட் மூலமாக பணம் வாங்குகிறாங்களா அல்லது MO1 சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியரி நேம் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா என்ன, அவங்களுடைய சேங்ஷன் ஆர்டர் நம்பர், அவங்களுடைய ஃபாதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில், ஸ்கீம் நேம், ஏஜ், அந்த மாதிரி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். இதே மெத்தடை பயன்படுத்தி டிசபிலிட்டி ஸ்கீம்லேயும் விடோஸ் பென்ஷன் ஸ்கீம்லேயும் உங்களுடைய பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதில் எதற்கு நேம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யும்போது பார்த்தீங்கன்னா இதில் நேம் இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் பென்ஷன் வாங்கலைன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்யலாம். இதுவே நேம் இருந்தாலும் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம். ஏன்னா பென்ஷன் வாங்கும் குடும்பத்தில் இருக்கும் நபர் வந்து மேல்முறையீடு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பென்ஷன் யார் வாங்குறாங்களோ அவங்களுடைய பேரில் மட்டும்தான் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. அவங்களோட குடும்பத்தில் இருக்கும் தகுதியான நபர் வந்து இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதனால் மேல்முறையீடு செய்யும்போது பென்ஷன் வாங்கும் நபர் இருந்தால் அதை பென்ஷன் வாங்குறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு தகுதியான நபருடைய பேர் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய குடும்பத்தில் யாருமே ஓய்வூதியம் வாங்கலாம், ஓய்வூதியம் வாங்கலன்னு சொல்லி மேல்முறையீடு செய்யலாம். அதனால் மேல்முறையீடு செய்யும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கன்வர்ஸில் கூட பண்ணுங்கள்.